வணக்கம். அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2024 நாடாளுமன்ற தேர்தல் என்பது இந்திய வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு சவாலான தேர்தலாக எதிர்கால வரலாறு பேசுகின்ற தேர்தல் அமையிருக்கிறது. பாஜக தோல்வி முகத்தை இப்பொழுதே சந்தித்த காரணத்தால்தான் உச்சநீதிமன்றம் தேர்தல் பத்திரப்பதிவு சம்பந்தமான நேற்றைக்கு வழங்கிய தீர்ப்பை கண்டு மிரண்டு அரண்டு குடியுரிமை திருத்த சட்டத்தை இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறது. இந்த நிலையில் தேர்தல் என்று சொன்னாலே கட்சி மாறுவதும் பணத்திற்காக வாக்குகள் போடுவதும் 10 நாள் தேர்தல் அந்த 10 நாளுக்காக தன் சுயமரியாதை அடகு வைப்பதும் இப்படிப்பட்ட வேலைகள் தொடர்ச்சியாக தேர்தல்னாலே நடக்கும். ஆனால் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்த அளவில் போலியான நம்பிக்கைகளை கொடுத்து போலியான வாக்குறுதிகளை கொடுத்து ஆசை வார்த்தை காட்டி யாரையும் மயக்க இந்த இயக்கத்தில் வைக்கவில்லை. இயக்கம் என்பது பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள், மற்றெல்லாம் கட்சின்னு சொன்னாங்க, அண்ணா தான் மூமெண்ட்னு சொன்னார். சமூக சோசியல் அதாவது சோசியல் ரிஃபார்மர் மூமெண்ட்னு சொன்னார். சமுதாய சீர்திருத்த இயக்கம்னு அண்ணா சொன்னார். அதனால் தந்தை பெரியார் வழியில் பேரறிஞர் அண்ணாவுடைய சிந்தனையில் இன்றைக்கு தமிழகத்தில் வெற்றி நடைபெறுகிற கொள்கை சித்தாந்தமான ஒரு இயக்கம் என்றால் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம்தான். அதனால் தேர்தல் முடிவுகளை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய இலக்கு 2026. 2024 நம்முடைய நோக்கம் இந்த நாடு காப்பாற்றப்பட வேண்டும். இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய பேராபத்து ஏற்பட்டிருக்கிறது. சுருக்கமாக சொல்லணும்னா 2024 மோடி வெற்றி பெற்றால் 2026 தேர்தலே நடக்காது, மாநிலங்களே இருக்காது. அதனால் மாநில வீடு இருந்தால் தான் ஓடு மாற்ற முடியும். அண்ணா திராவிட நாடை கைவிடும்போது வேலூர் சிலையில் சொன்னார், நான் திராவிட நாடு கொள்கையை தற்காலிகமாக நான் கைவிடுறேன், கேட்பதற்கான காரணங்கள் அப்படியே இருக்கிறது. ஆனால் நாடு சீனா படையெடுத்துருச்சு இந்தியாவில், வீடு இருந்தால் தான் ஓடு மாற்ற முடியும்னு சொன்னார். அது மாதிரி 2026 சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் நிச்சயமாக தன்னுடைய தொடக்க உரையை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் எழுதும். வரலாற்றில் மறக்க முடியாது, மறைக்கவும் முடியாது, யாரும் நம்மளை ஒழிக்கவும் முடியாது. ஆனால் 2024 நாம் சமரசமற்ற கொள்கைவாதிகள் லட்சியவாதிகள் அடிப்படையில் இந்த நாடு காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் நிச்சயமாக ஒரு நல்ல முடிவு எடுத்தாக வேண்டும். அதனால் வருகின்ற 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு சென்னை உட்லண்ட்ஸ் விடுதியில் நம்முடைய அவைத்தலைவர் கண்ணியத்துக்குரிய தாஜிதீன் அவர்கள் தலைமையிலும் நம்முடைய கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் MAS முத்துக்குமார், நம்முடைய ஆற்றல் மிகு சென்னை மண்டலத்தின் தளபதி கழகத்தின் பொருளாளர் என்றைக்கும் நிறைவுடையாத மாணிக்கம் கொள்கை சிங்கம் நம்முடைய பூங்கா PK மாரி அவர்களுடைய முன்னிலையிலும் நம்முடைய ஈரோடு தந்த வேங்கை நம்முடைய கழகத்துடைய உயர்மட்ட குழு உறுப்பினர் கழகத்தின் ஆற்றல் மிகு கொங்கு மண்டல தளபதி துணை பொதுச்செயலாளர் செந்தில்குமார் அவருடைய வரவேற்புடனும் தம்பி ஹரீஷ் அவர்கள் நன்றி உரை நிகழ்த்திருக்கிறார். நான் கழகம் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய நிலை குறித்து விரிவாக உரையாற்றிருக்கிறேன். அனைவரும் தவறாது கலந்து கொள்ள வேண்டுகின்றேன். இதையே அன்பான அழைப்பாக ஏற்று அனைவரும் வருகை தர வேண்டுகின்றேன். தூற்றுவோர் தூற்றட்டும், போற்றுவோர் போற்றட்டும். என் கடன் பணி செய்து கிடப்பதின் அடிப்படையில் நாட்டின் நலன் கருதி கூட்டத்திற்கு வாரீர் வாரீர். வணக்கம்.